ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு கேட்டிருக்கீங்க. அந்த கத்திரிக்காய் போட்டு தான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். என்னென்னா, அந்த ப்ரௌன் கலர் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால் இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணலான்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். சட்டியில் வந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, சட்டியில் வந்து கடுகு போடாதீங்கக்கா, வீரல் விட்டுரும் சட்டி அப்படின்னாங்க சகோதரி. ஆமாம், அதனால் நம்ம வந்து அப்புறமா லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம், பூண்டு போட்டுடலாம். நம்மளுக்கு சட்டி பற்றி தெரியாதுல்ல, தெரிஞ்சவங்க சொல்லும் போது ஏற்றுக்கணும். எவ்வளோ பூண்டு போட்டேன்? பூண்டு நம்ம இஷ்டம் தாங்க. நான் வந்து ரெண்டு அந்த முழு பூண்டை உரிச்சு போட்டேன். பூண்டு நிறைய கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நல்லா தான் இருக்கும். வெங்காயம் வெட்டியாச்சு, வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம். சுக்காங்கீரை வாங்கியிருக்கிறேன் இன்றைக்கி, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். சுக்காங்கீரையா? ஆ, சுக்காங்கீரை வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. இதை செய்கிறதுக்கு என்ன மாடலில் செய்ய போகிறேன்னு தெரியல. ரொம்ப ஆமாம், இது வந்து இந்த காம்பை மட்டும் கிள்ளிக்கலாம். இந்த காம்பை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் வந்து நாலா வெட்டி தான் நம்ம போட போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. நிறைய பேர் இந்த குழம்பு கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நாலா வெட்டிக்கிட்டிங்கன்னா. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம், வேகமாக எரியுது. அதனால தான் ஃபஸ்ட்டே வச்சுட்டு நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே சட்டியை. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து அருவாமணியில் அறுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து அருவாமணியில் தான் அறுப்பாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க சார் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அருவாமணி அவ்வளோவா யூஸ் பண்ணாததுனால நம்ம அப்படியே வச்சுருக்குறோம். கிரல்ல நான் பார்த்ததே இல்லையே. நான் பார்த்ததே இல்லை. நாங்கள் பார்த்துருக்குறோம், பேர் தான் தெரியாது. எங்கள் அம்மா செய்யணும் இதை. நம்ம வந்து புளி போடாமல் கூட்டு செய்யலாம், இதுக்கு புளி போடக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. சுக்காங்கீரை அல்சர் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய கீரை கிடைக்காது, அங்கே பாலக்கீரை தான் நிறைய பேருக்கு கிடைக்கும். இதுவும் பாலக்கீரை தான், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம், இது ஒரு மூணு தக்காளி. பூண்டு குழம்பு வாசனை அடிக்குது, காரக்குழம்பு எல்லாமே ஒரே வாசனை தான் அடிக்கும். சாதம் வச்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இதில் வதங்க தான் ரொம்ப நேரம். இந்த வெங்காயம் வந்து கீரை செய்கிறதுக்கு பொரியல் ஏதாவது வைக்கணுமே? நான் பொரியல் வைக்கிறேன். எண்ணெய் வைக்கிறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். உப்பு மாறு எண்ணெய் இருக்குன்னு பாரு. கேரட்டு உரிக்கிறதுக்கு நான் ஒரு புதுசாக ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், அதனால் கேரட்டு வாங்கி செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக இந்த தோல் கீழே விழுது, இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசனை. அப்போ இந்த மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏன் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற? கை இப்படி இல்லை, இப்போ பிடிக்கணும். எனக்கு இப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. சூப்பராக இருக்க. ஒரு குப்பை கீழே போகிறேன். வெரி நைஸ். இது எந்த எலி கடிச்சிட்டு வச்சுருக்குது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே எலி வந்துருக்கு. நம்ம வீட்டு எலியாக தான் இருக்கும். தோல் உரிக்காமல் கூட நம்ம போடலாம். என்ன விஷயம்னா, அங்கே இங்கே எல்லா இடமும் போயிட்டு வருது இல்லை தோல். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். என்ன திடீர்னு வெஜிடேரியன்? குமார், நானே வெஜிடேரியன் செய்யலான்னு நினச்சாலும் என்னைய வெஜிடேரியன் செய்ய விடாமல் தடுக்கிறது இவங்க தான்ப்பா. கேட்டுக்கோங்க என்னன்னு, நீங்களே என்ன ஏதுன்னு விசாரிங்க. அந்த குண்டான தட்டுற மாதிரி இதை தட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. கடுகு போடாம வெடிச்சிடும். ஒரு 6 ரூபா கொடர தட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு கதை. தட்டிதான் பாரு, நான் சவுண்டு பாத்திரத்துல காதுல ஹெட்போன் போட்டு பாப்பாங்களாம், காதே வெடிச்சு போயிடும். பஸ்ல போறவங்க எல்லாம் ஒரே சவுண்டு. சப்போஸ் இப்ப டிரைவரே கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க,
என் வீடியோ கேட்டுனே இருப்பார். டக்குன்னு தூக்கம் வந்துச்சுன்னா டமால் தூக்கி போட்டு அதே ஒரு நல்ல விஷயங்க இருக்குதுங்க. அதை எடுத்து அதை மட்டும் எடுத்துக்கோங்களா. மெர்சல் ஆயிட்டீங்களோ. சரி, சாம்பார் வெங்காயம் போடலையா? நான் தான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். நீங்க உரிச்சு கொடுத்தாதான் போடுவேன். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டு ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு எப்படி தட்டணும் பார்த்தீங்களா? அமைதியாக தட்டுறேன். உனக்கு அப்போ வீடு ஃபுல்லாக மண்பானை தான் வாங்கி கொடுக்கணும். புளி ஊற்றிக்கலாம். இது ஒரு லெமன் சைஸ் புளி போதும், கம்மியாக போட்டால் போதும். வெயில் டைமில் காரக்குழம்பான்னு கேட்பீங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட. வீட்டில் சப்போஸ் ஏசி இருந்ததுன்னா நல்ல ஏசி ரூமில் உட்காந்து இதை சாப்பிடுங்க. காரம் இருக்காது. ஆமாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன். ஏன் மீன் வாங்க போனால் மீன் கிடைக்கலையோ? நான் மீன் வாங்க போவே இல்லையா? நீங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டியது. இல்லை, அதே மாதிரி கத்திரிக்காய் போட்டிருக்கேன் குழம்புக்கு. கத்திரிக்காய் வந்து குழம்பு வந்து வைக்கும் போதே போட்டுருவோம். மீன் குழம்பு வந்து வச்சதுக்கப்புறம் போடுவோம். டுவெல்த்தில் வந்து 600க்கு 600 மார்க் எடுத்துருக்குறாப்பா அவள் அந்த பொண்ணு. நியூஸில் பார்த்தேன். இது வேற ஆசை இருக்குதா உங்களுக்கு? அப்படி ஒரு ஆசை இருந்தனா பெரிய இரேசர் வச்சு அழைச்சிருக்கோம். இல்லை, அவள் இப்போ தான் டுவெல்த்து படிக்கிறா. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆ, ரிசல்ட் எவ்வளோ? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், மார்க் மட்டும் கேட்டுறாதீங்க என்கிட்ட. இப்போமே சொல்லி வைக்கிறேன், அடுத்த வருஷம் கேட்டுறாதீங்க. ஆனாலும் ரொம்ப தான் கிண்டல் பண்ணுறீங்க அவளை. நேற்று எங்கேயோ கூப்பிட்டு போனியா ஜாலியாக? பாரிஸ் போயிட்டு அந்த அம்மா ஒரு ரவுண்ட் அடித்தா. அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தோம். அவங்களும் லீவுக்கு தான் வந்திருந்தாங்களாம் பசங்களை கூப்பிட்டு. அவங்க தங்கச்சி, அவங்க தங்கச்சி பொண்ணா யாரோ அண்ணன் பொண்ணும் தெரில, அவங்க கூட்டின்னு வந்தாங்க ஊருக்கு சென்னையை சுற்றி காட்டுறதுக்கு. சென்னை ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு. அடுத்தது நான் லெமன் சோடா குடிச்சிட்டு இருந்தேன் அங்கே. அப்புறம் செல்லினை கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் கொஞ்சம் தூரம் தான் நடந்தேன். மா, உண்மையாலுமே உன் வயசு என்னம்மான்னு என்கிட்ட கேட்குறான். நடக்க முடியலையா? அவளால் நடக்க முடியலையா? நான் நடக்கிறேண்ணா ஃபாஸ்ட்டாக. அப்புறம் சாப்பிட வாங்கி கொடுத்துனே தான் இருந்தேன். இருந்தாலும் அம்மா உன் வேகத்துக்கு என்னால் வர முடியலம்மான்னு அவளே ஒத்துக்கிட்டான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இருந்தால் கூட உனக்கு கிண்ணஸ். ஆமாங்க, அதில் ஓடி இருந்தாலே ஒரு கப்பாவது கிடச்சிருக்கோம். கப்பாவது கிடச்சிருக்கோம். ஒரு கப்ப கிழங்கு கூட கிடைக்க மாட்டேங்க. நான் ரிலாக்ஸாக இருக்கிற இடம் நேரம். நீ ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து இப்போ சமையல் முடித்தோடனே கொஞ்சம் நேரம் உட்காருவேன், டிவி பார்ப்பேன், அதான் ரிலாக்ஸ். கடைக்கு போகிறது தான் ரிலாக்ஸ். எங்கே மளிகை ஜாமான் வாங்குறதா? காய்கறி வாங்குறதா? என்னோட ஷாப்புக்கு போகிறது தான் எனக்கு ரிலாக்ஸ். நல்லா ஜாலியா. ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் ஓவரா இருக்கிறதுனால மிஷின்ல உட்கார முடியல. ஏன் மிஷின்ல உட்கார முடியல? சூடு அதிகமா இருக்குல்ல. மரத்தடியில தைக்கிற? ஆமா, மரத்தடியில தைக்கிறேன். கிழிஞ்சது கிளியாது தச்சு தச்சு. என்னையா கேவலப்படுத்துறதுல உங்களுக்கு அம்புட்டு சந்தோஷம். நினைச்சு பார்த்தேன் மரத்தடியில. தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். பொரியலுக்கு தேங்காய் தான் சூப்பராக இருக்கும்ப்பா. எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா? அதனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. அந்த டைம் மண்சட்டியோடு சேர்ந்து. மண் சட்டி தானே வேணும் உங்களுக்கு? மண் அள்ளின்னு வந்து கொட்டி உங்களுக்கு ஒரு நாள் செய்யணும். கொஞ்சம் கடுகு போட்டுட்டு இங்கே பாருங்க. இதில் இந்த சின்ன கொஞ்சம் கடுகில் யார் இவ்வளோ உளுத்த மாதிரி போட்டான்னு தெரியல. பாருங்க, இங்கே யாரும் கொட்டி அபிஷேகம் பண்ணி வச்சுருக்குறாங்க. கடுகில் வந்து கடலை பருப்பில் கடுகு, வெந்தயத்தில் கடுகு. யாரும் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க யாருன்னு தெரியல. அமைதியாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மேலே தான் இந்த மண் சட்டியில் கடுகு போடக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் கடுகு போட்டுருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய். பொரியலுக்கா? ஆமாம், கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். காரம்லாம் அதிகமாக போட மாட்டோம் நம்ம. எதனாலன்னா இந்த கேரட் பொரியல் மட்டும் எப்போ வைக்கணும்னா காரக்குழம்பு இந்த மாதிரி காரமான ஃபுட்டு செய்யும் போது கேரட் பொரியல் வைக்கலாம். கேரட் பொரியல், பீட்ரூட் பொரியல்லாம். ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காரக்குழம்பு டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தூள், லைட்டாக மஞ்சத்தூள். இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால லைட்டாக மிளகாத்தூள். லைட்டானா ரொம்ப லைட்டாக இவ்வளோன்னு போட்டால் போடும்.
இந்த கரண்டி வாங்கினவங்க நிறைய பேர் சூப்பராக இருக்கு காட்டினாங்க. நீங்களே சமைக்கிற மாதிரி இருக்குது காட்டினாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அரை டம்ளர் தண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நிறைய பேர் புதுசாக கல்யாணம் ஆனவங்க கேட்டிருக்காங்களா? கேரட் பொடி வச்சிடலாம். ஆமாம், கேரட் பொடி அதை கொதிக்கும் முடிஞ்சது வேலை. வெந்துட்ட உடனே தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? பூண்டு பார்த்து சாம்பார் வெங்காயமும் உரிக்கணும். இதில் நாலு பூண்டு உரித்தா போதும். நீங்கள் உரித்து கொடுக்குற வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். நான் உரித்து மொத்தமாக வச்சுருவா சண்டே அதுமா? அப்படி வைக்கக்கூடாது. கீரைக்கா? ஆமாம், கீரைக்கு பூண்டு நசுக்கி போடணும். அது நம்ம கரண்டிலே நசிக்கிறோம். கொஞ்சம் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இந்த பூண்டு தட்டி போட்டால் என்னென்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த பூண்டு மட்டும் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை எடுத்து போட்டு பொரியல் பண்ணிவிடுவாங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் போடுவேன் எப்போவுமே. பூண்டு வந்து அந்த வதங்குற ஸ்மெல்லு வந்தோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது. இப்போ கீரையை போட்டுருங்க. வெங்காயம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். குழந்தைங்கலாம் இப்போ வந்து நிறைய சாப்பிட மாட்டேதுங்களா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த கீரையை வந்து சிறுபருப்பு போட்டு, புளி போடாமல் சிறுபருப்பு போட்டு பிசைஞ்சி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக பசிக்கணும். நல்லா இந்த கீரையா? ஆமாம், மருத்துவ குணம். ஆமாம். அடுத்தது, குழந்தைங்க சாப்பிடல, ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நாட்டு பூண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. நாட்டுப்பூண்டு? ஆமாம். அரிசி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பூண்டு என்ன செய்யுங்க, இந்த தோலெலாம் மேலெலாம் எடுத்துகிட்டு இப்படிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சொத்தை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சொத்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பூண்டை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு சாப்பாடு எப்பவும் போல் வடிச்சிருங்க. வடித்து முடிச்சுட்டு அந்த சாப்பாடு நிமித்துனதுக்கப்புறம் அந்த பூண்டு மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டோன்னா இது உள்ளே இருக்குதுல செதை, அதெல்லாம் வரும் உங்களுக்கு. அந்த செதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்ருங்க. இல்லை வெறும் ஒயிட் ரைஸில் அதை பிசைஞ்சு ஊட்டி விட்ருங்க. நல்லா பசிக்கும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து வீட்டில் செய்கிற கை வைத்தியம், சூப்பராக இருக்கும். என்ன சுருங்கி போச்சு? இது முழுசாக கீரையை போட்டுடலாம் நம்மளுக்கு. இது லைட்டாக சால்ட்டு பா, செம வாசனை இருக்கே. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள், எல்லா பொருள்லையுமே மஞ்சத்தூள் போடுங்க, அதான் நல்லது. இப்போ குழம்பு ரெடியாகிறதுக்குள்ள நம்ம வந்து கீரை செஞ்சிட்டோம், கேரட் பொரியல் வச்சிட்டோம், அடுத்தது சாதம் வடிச்சிட்டோம். அவ்வளோதான். ரெண்டு கூட்டு எப்படிக்கா செய்கிறீங்கன்னு கேட்டிங்கல்ல, அதுதான் இது. ஏன் புளி போடக்கூடாதுன்னா, இதுக்கு வந்து இதுவே வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். நாலு முட்டை போதெல்லாம் இன்னும் ஒன்று போட்டுருவா. கீரைலாம் கொஞ்சம் நேரம்தான் வேகணும். இது ரெடி ஆயிடுச்சு கீரை. இப்போ தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இந்த கீரையை வந்து நம்ம வெட்டாமல் கூட செய்யலாம். அவ்வளோதான், கீரை தொக்கு ரெடி. முட்டை வெந்துருச்சு. முட்டை வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? குழம்பு கொதிச்சுட்டு இருக்குல்ல, மெதுவாக சிம்மில் தானே வச்சுருக்கான். கொதிக்கிறதுனால தான் அந்த டேஸ்ட்டு வருது. டேஸ்ட்டு வரும், நல்ல டேஸ்ட்டு வரும். நல்லெண்ணெயிலே தாளிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கடுகு உளுந்து, ஏன்னா சீரகம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பொடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு இறக்கும் போது போட்டிங்கன்னா அது ஒரு மணமாக, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு இந்த குழம்பு இப்படி எடுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு, எண்ணெய் எடுத்து இதை ஊற்றலாம். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. தலை 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 தலைன்னு ரெடி ஆகிடுச்சு. தளபதி தளபதினு ரெடி ஆகலையா? இப்போ முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். இது ஊறி சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட்டு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க முட்டை இல்லாமல் சாப்பிடுங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பிடியை பிடிச்சவனும் உடச்சுன்னு வந்துருச்சு, உயிரே போயிடும். மாம்பழத்தை வெட்டி மல்கோவாவா?
இதுவா பங்கடபலி? இந்த கொட்டைக்கு அடிப்பிடி சண்டையாகுமே. யார் சாப்பிடுது? இப்போ யாரும் கொட்டை சாப்பிட முடியாது. முதல்ல வந்து வீட்டில் நிறைய பேர் இருப்போம். அப்போ எல்லாருக்கும் வெட்டி கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு கொட்டை கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இப்போ வந்து ஆளுகள் கம்மியாயிட்டாங்கல்ல வீட்டில். ஒரு வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க, பசங்களே ஆறு பேர் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. கொட்டை விரும்பி சாப்பிடுவீங்களா? அப்படியே விரும்பி தான் சாப்பிடுவோம். ஒவ்வொரு டைம்ல ஆறுரூவா கோளாறுல அந்த விதையும் சாப்பிட்ருவோம். மாம்பழ சீசன் வந்துருச்சுன்னா மாம்பழம் இல்லாமல் சாப்பாடு கிடையாது. நான் காலையிலேயே சாப்பாடு தான்ப்பா சாப்பிடுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, கூழ் இருந்தால் கூழ், இல்லைன்னா களி. சாப்பிட போறப்போ டெஃபினெட்லி டெஃபினெட்லி. கத்திரிக்காய் பிக்கலையா? கத்திரிக்காய் பிக்காமையா? கத்திரிக்காவை படுக்க போட்டு வச்சிருக்கிறேன். ஆற போட்டிருக்கியோ? ஆமா, சூடா இருக்கு. கத்திரிக்காய் ரசிகர்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. இந்த காரக்குழம்பு, அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் கிடைக்கிற, அதனால்தான் இந்த கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான். இதுக்கு முட்டை, இந்த சுக்காங்கீரை, கேரட் பொரியல், மாம்பழம், இது பயங்கரமாக நல்ல செம மேட்சாக இருக்குது. இந்த சுக்காங்கீரை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க. நீங்கள் எப்படி எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சுக்காங்கீரை ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்கள்ல, நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். சாப்பாட்டு வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.